சமமாகவோ அல்லது அலைநீளத்தை விட அதிகமாகவோ இருக்கும்போது மீ ஒளிச்சிதறல் ஏற்படுகிறது. இச்சிதறல் மீச்சி சிதறல் வகையை சார்ந்தது. ஸோ மீ ஒளி சிதறல் அப்படிங்கிறது என்னன்னா, ஒளி சிதறலை ஏற்படுத்தக்கூடிய துகளோட விட்டம் வந்துட்டு படு ஒளிக்கதிரின் அலைநீளத்திற்கு வந்து சமமாக இருக்கணும், அல்லது அந்த அலைநீளத்தை விட அதிகமாக இருக்கும்போது இந்த ஒளி சிதறல் வந்து ஏற்படுது. இச்சிதறல் வந்துட்டு மீச்சி சிதறல் வகையை வந்து சார்ந்தது. மேலும் இதனுடைய சிதறல் அளவானது ஒளிக்கதிரின் அலைநீளத்தை வந்து சார்ந்து இருக்காது. சரிங்களா, வளிமண்டலத்தில் கீழடுக்கு பகுதியில் உள்ள தூசு, புகை, நீர்த்துளிகள் மற்றும் சில துகள்களால் மீ சிதறல் வந்துட்டு ஏற்படுகிறது. அதே போல மேகக்கூட்டங்கள் வெண்மை நிறமாக காட்சியளிக்க மீ சிதறல் வந்து காரணமாக வந்து இருக்குது. கொஸ்டின் கேட்கலாம், மேகக்கூட்டங்கள் வந்து வெண்மை நிறமாக காட்சியளிக்க எந்த சிதறல் வந்து காரணமாக வந்து இருக்குதுன்னு கூட கேட்கலாம். ஆன்சர், மீ சிதறல். இதை பாருங்க, மிக நுண்ணிய துகள்கள் மற்றொரு பொருளில் சம அளவில் விரவி இருப்பதை கூழ்மம் அப்படிங்கிறோம். கூழ்மம் அப்படிங்கிறது என்னன்னா, மிக நுண்ணிய துகள்கள் மற்றொரு பொருளில் சம அளவில் விரவி இருப்பதை வந்துட்டு கூழ்மம் என்கிறோம். எடுத்துக்காட்டு, பால், புகை, ஐஸ்கிரீம் மற்றும் கலங்களான நீர். நெக்ஸ்ட்டு டிண்டால் ஒளி சிதறல். ஒளி சூரிய ஒளி கற்றையானது தூசுகள் நிறைந்த ஓர் அறையின் சாரலத்தின் வழியே நுழையும் போது ஒளி கற்றையின் பாதை நமக்கு தெளிவாக புலனாகிறது. அறையில் உள்ள காற்றில் கலந்திருக்கும் தூசுகளால் ஒளி கற்றையானது சிதறளிக்கப்படுவதால் ஒளி கற்றையின் பாதை புலனாகிறது. இந்நிகழ்வு டிண்டால் ஒளி சிதறலுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டிண்டால் விளைவு அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு கூழ்ம கரைசலில் உள்ள கூழ்ம துகள்களால் ஒளிக்கதிர்கள் சிதறளிக்கப்படுகின்ற நிகழ்வு டிண்டால் ஒளி சிதறல் அல்லது டிண்டால் விளைவு. அதாவது ஒரு கூழ்ம கரைசலில் வந்துட்டு கூழ்ம துகள்களால் ஒளிக்கதிர்கள் சிதறளிக்கப்படுகின்ற நிகழ்வு தான் வந்துட்டு டிண்டால் ஒளி சிதறல். இதுக்கு எடுத்துக்காட்டு வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ சூரிய ஒளி வந்து ஒரு சாரலத்தின் வழியே, அதாவது இப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டு சூரிய ஒளி வந்து ஒரு ஜன்னல் வழியாக வருது அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஒளிக்கதிர் வந்துட்டு படுற அந்த பாதை வந்து நமக்கு நல்லா தெரியும். அது வந்து தூசி குட்டி குட்டி துகள்களாக வந்துட்டு சுற்றிட்டுருக்குற மாதிரி இருக்கும் இல்லையா, அதை தான் இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ராமன் ஒளி சிதறல். வாயுக்கள் அல்லது திரவங்கள் அல்லது ஒளி புகும் தன்மை கொண்ட திண்மங்களின் வழியாக ஒற்றை நிற ஒளியானது இணை கற்றைகளாக செல்லும் போது அவற்றின் ஒரு பகுதி சிதறலடைகிறது. சிதறலடைந்த கதிரானது படுகின்ற கதிரின் அதிர்வெண்ணை தவிர சில புதிய அதிர்வெண்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும். இந்நிகழ்வுக்கு ராமன் ஒளி சிதறல். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாயுக்கள் மற்றும் திரவங்கள் அல்லது ஒளி புகும் தன்மை கொண்ட திண்மங்கள் வழியாக ஒளி வந்து செல்லும் போது, அதாவது இணை கற்றைகளாக செல்றப்போ அவற்றின் ஒரு பகுதி வந்து சிதறல் வந்து அடைஞ்சிரும். அந்த சிதறலடைந்த கதிர் வந்துட்டு படுகின்ற கதிரின் அதிர்வெண்ணை தவிர சில புதிய அதிர்வெண்களையும் வந்து உள்ளடக்கியதா வந்து இருக்குது. சரிங்களா, இதுக்கு பேர் தான் வந்துட்டு ராமன் ஒளி சிதறல். நெக்ஸ்ட்டு, படுகதிரின் அதிர்வெண்ணுக்கு சமமான அதிர்வெண்ணை கொண்ட நிற மாலை வரிகளுக்கு பேர் என்ன அப்படின்னா ராலே வரிகள். ஸோ படுகதிரின் அதிர்வெண்ணுக்கு சமமான அதிர்வெண்ணை கொண்ட நிறமாலை வரிகள் பேர் வந்துட்டு ராலே வரிகள் என்றும், புதிய அதிர்வெண்களை கொண்ட நிறமாலை வரிகளுக்கு பேர் ராமன் வரிகள் என்றும் அழைக்கப்படுகிறது. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, படுகதிரின் அதிர்வெண்ணை விட குறைவான அதிர்வெண் கொண்ட நிறமாலை வரிகளே வந்து ஸ்டோக் வரிகள். ஸோ ஸ்டோக் வரிகள் அப்படிங்கிறது என்னென்னா, படுகதிரின் அதிர்வெண்ணை விட குறைவான அதிர்வெண் கொண்ட நிறமாலை வரிகளுக்கு பேர் ஸ்டோக் வரிகள். நெக்ஸ்ட்டு, படுகதிரின் அதிர்வெண்ணை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த நிறமாலை வரிகளுக்கு பேர் ஆண்டி ஸ்டோக் வரிகள். சரிங்களா, இது வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லென்ஸ். லென்ஸ்கள் ஓகேங்களா, இரு பரப்புகளுக்கு இடைப்பட்ட ஒளி புகும் தன்மை கொண்ட ஊடகம் தான் வந்துட்டு லென்ஸ். இந்த பரப்பு வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, கோளக பரப்புகளாகவோ அல்லது ஒரு கோளக பரப்பும் ஒரு சமதள பரப்பும் வந்துட்டு இருக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க. பொதுவாக லென்ஸை வந்து ரெண்டு வகையாக வந்து பிரிக்கிறாங்க, ஒன்று குவி லென்ஸு, இன்னொன்று வந்து குழி லென்ஸ். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது குவி லென்ஸ். இது அல்லது இருபுற குவி லென்ஸ், குவி லென்ஸுன்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா இருபுற குவி லென்ஸுன்னு சொல்லலாம். இந்த லென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இருபுறமும் கோளக பரப்புகளை வந்து கொண்டிருக்கும். இதனுடைய மையத்தில் வந்து தடித்தும் ஓரங்கள் வந்து மெலிந்தும் வந்து காணப்படும் சொல்லியிருக்காங்க. இவற்றின் வழியாக செல்லும் இணையான ஒளிக்கற்றைகள் ஒரு புள்ளியில் குவிக்கப்படுகின்றன. எனவே இவை குவிக்கும் லென்ஸுகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஸோ குவி லென்ஸுன்னு சொல்லலாம், குவிக்கும் லென்ஸுகள்னு சொல்லலாம். இது வந்து ரெண்டு புறமுமே வந்துட்டு கோளக பரப்பாக தான் வந்து இருக்கும். இது மையத்தில் தடித்திருக்கும், விளிம்பில் வந்துட்டு மெலிந்து வந்து இருக்கும். இவற்றின் வழியாக ஒளி இணையாக செலுத்தப்படும் போது ஒரு புள்ளியில் வந்து குவிக்கப்படுறதுனால இதை வந்து குவிக்கும் லென்ஸுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் குழி லென்ஸ் அல்லது இருபுற குழி லென்ஸ். இவை இருபுறமும் உள்நோக்கி குளிர்ந்த கோளக பரப்புகளாக வந்து இருக்கும். இதுவும் மையத்தில் மெலிந்தும் ஓரங்களை தடித்து இருக்கும். இந்த குவி லென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மையத்தில் தடித்திருக்கும், ஓரங்களில் வந்துட்டு குளிர்ந்திருக்கும், மெலிந்திருக்கும். சரிங்களா, இதுவே குழி லென்ஸ் அப்படின்னா மையத்தில் வந்துட்டு மெலிந்திருக்கும், ஓரங்களில் வந்து தடித்தும் வந்து இருக்கும். இவற்றின் வழியாக செல்லும் இணையான ஒளிக்கற்றைகள் விரிந்து செல்லும். இங்கே வந்து ஒரு புள்ளியில் வந்துட்டு குவிக்கப்படுது இந்த குவி லென்ஸில், ஆனால் குழி லென்ஸில் வந்துட்டு விரிந்து செல்கின்றன. எனவே இவை விரிக்கும் லென்ஸுகள் என்று அழைக்கப்படுகின்றன. இப்போது மெயின் குவி லென்ஸ் குழி லென்ஸ் பற்றி பார்த்துட்டோம். பிற வகை லென்ஸுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். தட்ட குவி லென்ஸ் அப்படிங்கிறது ஓர் இருபுற குவி லென்ஸின் ஒரு பரப்பு சமதள பரப்பாக அமைந்திருந்தால் அது தட்ட குவி லென்ஸ் எனப்படும். அதாவது ஒரு இருபுற குவி லென்ஸில் ஒரு பரப்பு சமதள பரப்பாக வந்து இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் தட்ட குவி லென்ஸு. நெக்ஸ்ட்டு தட்ட குழி லென்ஸ் அப்படிங்கிறது ஓர் இருபுற குழி லென்ஸின் ஒரு பரப்பு சமதள பரப்பாக அமைந்திருந்தால் அது வந்து தட்ட குழி லென்ஸு எனப்படும். ஸோ தட்ட குவி லென்ஸு, தட்ட குழி லென்ஸு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க, ஒன்ஸ் நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குழி லென்ஸின் பயன்பாடுகள். கலிலியோ தொலைநோக்கியில் கண்ணுறு லென்ஸாக பயன்படுத்தப்பட்டது எந்த லென்ஸ் அப்படின்னா குழி லென்ஸு தான். நெக்ஸ்ட்டு வெளியாட்களை தெரிந்து கொள்ள வீட்டின் கதவுகளில் ஏற்படுத்தப்படும் உளவு துளைகளில் பொருத்தப்படுவது என்ன அப்படின்னா குவி லென்ஸ். நெக்ஸ்ட்டு கெட்ட பார்வை என்னும் பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படுவது குழி லென்ஸ். சரிங்களா, இதுக்கு நம்ம சின்ன வயசில் சொல்லியிருப்பாங்க, கிட்ட குழி தோண்டி எட்ட குவி. அதாவது கிட்ட பார்வையை வந்து சரி செய்கிறதுக்கு குழி லென்ஸ், எட்ட பார்வையை வந்து சரி செய்வதற்கு இல்லைன்னா தூர பார்வையை வந்துட்டு சரி செய்வதற்கு குவி லென்ஸ். ஓகேங்களா, அதான் கிட்ட குழி தோண்டி எட்ட குவி அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு லென்ஸ் சமன்பாடு வந்து கொடுத்துருக்காங்க, இது ஒன்ஸ் நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு குறியீட்டு மரபு. பொருள் எப்போதுமே லென்ஸிற்கு இடப்பக்கமாக தான் வந்து வைக்கணும். இப்போ லென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு கணக்கீடு வந்து பண்ண போகிறோம் இல்லைன்னா ஒன்று பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொருள் எப்போதுமே லென்ஸுக்கு இடப்பக்கமாக தான் வந்து வைக்கணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு அனைத்து தொலைவுகளும் ஒளியின் மையத்திலிருந்து தான் வந்துட்டு அளக்க வேண்டும். நெக்ஸ்ட்டு படுகதிரின் திசையில் மேற்கொள்ளப்படும் அளவீடுகளை நேர்குறியாக வந்து எடுத்துக்கணும். படுகதிரின் திசைக்கு எதிர் திசையில் மேற்கொள்ளப்படும் அளவீடுகளை வந்துட்டு எதிர்குறியாக வந்து ஏற்றுக்கணும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு முதன்மை அச்சு செங்குத்தாக மேல் நோக்கி அளக்கப்படும் அளவுகளை வந்து நேர்குறியாக வந்துட்டு கொள்ள வேண்டும். முதன்மை அச்சுக்கு செங்குத்தாக கீழ் நோக்கி அளக்கக்கூடிய அளவுகளை வந்துட்டு எதிர்குறியாக கொள்ள வேண்டும். இதை நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்
லென்ஸை உருவாக்குவோர் சமன்பாடு. அனைத்து லென்ஸுகளும் ஒளி புகும் ஊடகங்களால் உருவாக்கப்படுகின்றன. இந்த ஊடகங்கள் வேறுபட்ட ஒளி விலகல் எண்களை வந்துட்டு கொண்டிருக்கும். லென்ஸை உருவாக்கக்கூடிய ஒருவர் வந்துட்டு லென்ஸோட வளைவு ஆரம் மற்றும் ஒளிவிலகல் எண்ணை குறித்து நன்கு வந்து அறிந்திருக்க வேண்டும். லென்ஸ் சமன்பாடு அப்படிங்கிறது குவிய தொலைவு, பொருள் மற்றும் பிம்பத்தின் தொலைவு ஆகியவற்றை மட்டும்தான் வந்து தொடர்பு படுத்துவதால் லென்ஸின் வளைவு ஆரம், ஒளிவிலகல் எண் மற்றும் குவிய தொலைவு ஆகியவற்றை வந்து தொடர்பு படுத்தும் சமன்பாடு ஒன்றும் தேவைப்படுது. ஸோ இத்தேவையை நிறைவேற்றுவதற்காகத்தான் லென்ஸை உருவாக்குவோர் சமன்பாடு இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த சமன்பாடு வந்துட்டு 1/μ-1(R1-1)/R2. இதில் மியூ அப்படிங்கிறது லென்ஸ் செய்ய பயன்படுத்தப்பட்ட பொருளின் ஒளி விலகல் என்ன. ஸோ இந்த மியூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லென்ஸ் செய்ய பயன்படுத்தப்பட்ட பொருளோட ஒளி விலகல் என்ன, சரிங்களா? R1, R2 அப்படிங்கிறது லென்ஸின் இரு கோளக பரப்புகளின் வளைவு ஆரங்கள். ஓகே, நெக்ஸ்ட் F அப்படிங்கிறது குவிய தொலைவு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த லென்ஸ் சமன்பாடு மற்றும் லென்ஸை உருவாக்குவோர் சமன்பாடு இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா மெல்லிய லென்ஸுகளுக்கு மட்டும்தான் வந்து பொருத்தமானதாக வந்து இருக்கும். தடிமனான லென்ஸுகளுக்கு இந்த ரெண்டு சமன்பாடுகளும் வந்துட்டு சிறிய மாற்றங்கள் செஞ்சு தான் வந்து பயன்படுத்தணும்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையே நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லென்ஸின் திறன். லென்ஸின் திறன் அப்படிங்கிறது ஒரு லென்ஸின் குவிக்கும் அல்லது விரிக்கும் திறன் என வரையறுக்கப்படுகிறது. ஒரு லென்ஸின் திறன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு லென்ஸின் குவிக்கும் அல்லது விரிக்கும் திறன் என வரையறுக்கிறாங்க. லென்ஸின் திறன் அப்படிங்கிறது எண்ணளவில் அந்த லென்ஸின் குவிய தொலைவின் தலைகீழ் மதிப்பிற்கு சமம் என வரையறுக்கப்படுகிறது. ஸோ லென்ஸின் திறன் அப்படிங்கிறது எண்ணளவில் அந்த லென்ஸோட குவிய தொலைவின் தலைகீழ் மதிப்பு. ஸோ இப்போ பி தான் வந்துட்டு லென்ஸின் திறன் அப்படின்னா P=1, குவிய தொலைவின் தலைகீழ் மதிப்பு. நம்ம மேலே பார்த்தோம்லே F அப்படிங்கிறது குவிய தொலைவுன்ட்டு. ஸோ அதனுடைய தலைகீழ் மதிப்பு வந்து என்னது, 1/F. அதுதான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு லென்ஸ் திறனின் SI அலகு டயாப்டர். லென்ஸ் திறனின் SI அலகு வந்துட்டு என்ன அப்படின்னா டயாப்டர். இந்த கொஷின் வந்துட்டு TNUSRB வந்து GK சயின்ஸ் ரிலேட்டடாக வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. லென்ஸின் குவிய தொலைவு மீட்டர் என்ற அலகில் வந்துட்டு அளக்குறாங்க, சரிங்களா? லென்ஸின் திறன் வந்துட்டு டயாப்டர், இதை வந்து D அப்படின்னு குறிக்கிறாங்க. இது அதனால் ஒரு டயாப்டர் =1 m·1. ஒரு டயாப்டர் அப்படிங்கிறது 1 மீட்டர் குவிய தொலைவு கொண்ட லென்ஸின் திறன். ஸோ லென்ஸின் SI அலகு வந்து டயாப்டர். ஒரு டயாப்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1 மீட்டர் குவிய தொலைவு கொண்ட லென்ஸின் திறன் தான். குறியீட்டு மரபின்படி குவி லென்ஸின் திறன் நேர்குறியாக வந்து இருக்கும், குழி லென்ஸின் திறன் வந்து எதிர்குறியாக வந்து இருக்கும். ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மனித கண். ஸோ மனித கண் வந்துட்டு மிகவும் மதிப்பு வாய்ந்ததும் நுட்பமானதுமான ஒரு உணர்வு உறுப்பு, சரிங்களா? நம்ம உலகத்தை வந்துட்டு காண்பதற்கு முக்கிய வழியாகவும் இருக்கிறது வந்துட்டு கண்கள் தான், சரிங்களா? இப்போது இந்த கண்ணின் அமைப்பில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். வெளியானது ஏறத்தாழ 2.3 cm விட்டம் கொண்ட கோளக வடிவமாக வந்து இருக்குது. கண்ணில் இருக்கக்கூடிய ஸ்க்ளீரா என்னும் வலிமையான ஜப்பினால் கண்ணின் உள்ளுறுப்புகள் பாதுகாக்கப்படுகிறது. ஸோ கண்ணின் உள்ளுறுப்புகளை பாதுகாக்கக்கூடிய அந்த ஜவ்வோட பேர் என்ன அப்படின்னா ஸ்க்ளீரா. இந்த கண்ணின் விட்டம் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னா ஏறத்தாழ 2.3 cm. நெக்ஸ்ட்டு இப்போ கண்ணில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள் வந்து பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கார்னியா. இது வந்து விழிக்கோளத்தின் முன்பகுதியில வந்து காணப்படும் ஒரு மெல்லிய ஒளி புகும் படலம். அதனால கண்ணின் ஒளி விலகல் நடைபெறும் முக்கியமான பகுதி எது அப்படின்னா கார்னியாவில் தான் அது வந்து நடைபெறும். கார்னியாவை அடையும் ஒளி கதிர்கள் ஒளி விலகல் அடைய செய்யப்பட்டு விழி லென்ஸின் மீது வந்து குவிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஐரிஸ். இது கண்ணின் நிறமுடைய பகுதியாகும். இது நீலம், பழுப்பு அல்லது பச்சை நிறத்தில் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மனிதருக்குமே வந்து தனித்தன்மை வாய்ந்த நிறம் வந்துட்டு இதில் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன வேலை பார்க்குது அப்படின்னா, கண் பார்வையின் உள்ளே நுழையும் ஒளி கதிர்கள் அளவை வந்து கட்டுப்படுத்துவது எது அப்படின்னா இந்த ஐரிஸ். நெக்ஸ்ட் கண் பாவை. இது ஐரிஸின் மைய பகுதியாகும். பொருளிலிருந்து வெளிவரும் ஒளி கதிர்கள் கண் பாவையின் வழியாக விழித்திரைக்கு அடைகின்றன. ஸோ ஐரிஸின் மைய பகுதியோட பேர் என்ன அப்படின்னா கண் பாவை. நெக்ஸ்ட் விழித்திரை, இதை வந்து ரெட்டினா அப்படிங்கிறாங்க. இது விழிக்கோளத்தின் பின்புற உட்பரப்புக்கு பேர் என்ன அப்படின்னா ரெட்டினா. இது அதிக உணர்நுட்பம் உடைய இப்பகுதியில் பொருளின் தலைகீழான மெய்பிம்பங்கள் வந்து உருவாக்கப்படுகிறது. ஸோ பொருளோட தலைகீழ் மெய்பிம்பங்கள் வந்து உருவாக்கப்படும் பகுதி என்ன, எந்த பகுதி அப்படின்னா ரெட்டினா இல்லைன்னா விழித்திரை அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் விழி லென்ஸ். இது கண்ணின் முக்கியமான பகுதி. இது இயற்கையில் அமைந்த குவி லென்ஸாக செயல்படுகிறது. ஸோ விழி லென்ஸ் அப்படிங்கிறது இயற்கையில் அமைந்த ஒரு குவி லென்ஸ் தான் வந்துட்டு இந்த விழி லென்ஸ். நெக்ஸ்ட் சிலியரித் தசைகள். விழி லென்ஸானது சிலியரித் தசைகளால் வந்து தாங்கப்பட்டுள்ளது. பொருட்களின் தொலைவிற்கு ஏற்ப விழி லென்ஸ் தன் குவிய தூரத்தை வந்து மாற்றிக்கொள்ள இத்தசைகள் வந்து உதவுது. ஸோ விழி லென்ஸ் வந்து தன் குவிய தூரத்தை மாற்றிக்கொள்ள உதவக்கூடிய தசைகள் என்ன அப்படின்னா கண்ணில் இருக்கக்கூடிய சிலியரித் தசைகள். ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு விழி ஏற்பமைவு திறன். அருகில் உள்ள மற்றும் தொலைவில் உள்ள பொருட்களை தெளிவாக காண்பதற்கு விழி ஏற்ப விழி லென்ஸ் தன்னை மாற்றி அமைத்து கொள்ளும் தன்மைக்கு பேர் விழி ஏற்பமைவு திறன். ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் ஒரு டைம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. நாம் தொலைவில் இருக்க பொருளை வந்து பார்க்குறப்போ சிலியரி தசைகள் வந்துட்டு விரிவடைவோம் சரிங்களா. ஸோ இவ்வாறு விரிவடைவதன் மூலம் விழி லென்ஸோட தடிமன் வந்து குறைந்து மெல்லியதாக வந்து மாற்றப்படுகிறது. இதே போல் நம்ம அருகில் இருக்கிற பொருட்களை பார்க்குறப்போ சிலியரி தசைகள் வந்துட்டு சுருங்கும். ஸோ தொலைவில் இருக்க பொருட்களை பார்க்குறப்போ சிலியரி தசைகள் வந்துட்டு விரிவடையும். இதுவே அருகில் இருக்க பொருள்களை பார்க்குறப்போ சிலியரி தசைகள் வந்து சுருங்கும். இது வந்து விழி லென்ஸின் தடிமன் வந்து அதிகரிக்கும் சரிங்களா. அங்கே வந்து குறையும், இங்கே வந்துட்டு அதிகரிக்கும். நெக்ஸ்ட்டு பார்வை நீட்டிப்பு. இரு அடுத்தடுத்த ஒளி துடிப்புகளுக்கு இடைப்பட்ட கால இடைவெளி 1/16 வினாடியை விட குறைவாக இருந்துச்சுன்னா மனித கண்களால் அவற்றை தனித்தனியாக வேறுபடுத்தி அறிய இயலாது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பார்வை நீட்டிப்பு.